யார் வேணும் உங்களுக்கு? ஆமாம், நான் வெள்ளச்சாமி, உங்கள் தங்கச்சி பேச்சு மகன். எனக்கு நிஜமாவே தந்தி எதுவும் வரலவில்லை. சே, கூட பிறந்த தங்கச்சியோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்க கொடுத்து வைக்காத பாவி ஆகிட்டேன் நான். பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த பாலா போன பட்டணத்துலேயே வாழ்க்கை போயிடுச்சு. சரி விடுப்பா, நம்ம அழுதுகிட்டு இருந்தால் மட்டும் போனவ திரும்பி வந்துடுவ போறா. இதான் வாத்த பேர் மண்டோதரி. கவலைப்படாதப்பா, நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை. இவர் என் மாமனார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஆளானவர். என்னோடய ஆரம்ப காலத்திலோட உதவியாக இருந்தார். இது என் மூத்த மக கப்புளி, அலேஸ் கற்பகவல்லி. ஹலோ. இவன் என் ரெண்டாவது மக சுபிக்ஷா. இவன் என் கடைசி பையன் சபீஷ். டேய் முட்டாள், எப்போ பார்த்தாலும் இந்த டப்பா வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இரு. போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே படுறா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஓகே டாட், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஊரில் நீ எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை மாமா. டிப்ளமோ முடிச்சிருக்கேன், சென்னையிலே தங்கி ஒரு வேலை தேடிக்கலாம்னு வந்திருக்கேன். அதான் கவலையே படாத, ஆல் தி வெரி பெஸ்ட், நல்ல வேலை கிடைக்கும் உனக்கு. ஆனால் வேலை வேலைன்னு வேலையே தேடிட்டு இருக்காம அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும், என்ன புரியுதா? இல்லை மாமா. என்ன இல்லை மாமா, நல்ல மாமான்னுட்டு உங்கள் அப்பனை மாதிரியே நீ ரோசக்காரன் தான் எனக்கு தெரியுது. வேலை கிடைக்கிற வரைக்கும் மாமா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருக்க. அப்படிலாம் இல்லாமல் மாதம் ஒருத்தராக நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும், என்ன புரியுதா? இல்லைங்க மாமா. என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லி தம்பிக்கு ஒரு நல்ல வேலையாக வாங்கிட்டாங்க. இந்த வாரம் நம்ம ஹரித்வார் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக இதான் செய்கிறீங்க. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கோயிலுக்கு கிளம்புறோம். குடும்பத்தோடு வரதான் வேண்டிக்கிட்டேன். இன்னும் 3 நாளில் நிறைய வேலைகள் முடிக்க வேண்டியிருக்கு. போயிட்டு 10 நாளில் வந்துடுவோம். வந்ததும் முதல் வேலை உன் வேலை தான். உன் செல் நம்பர் கூட, வந்ததும் கால் பண்ணுறேன். சரி, இப்போ இருந்து காஃபி சாப்பிட்டு தான் போனும். என்ன மன்னிச்சிருங்க சார், கையில் காசு இல்லை. ஏற்கனவே எடுத்ததெல்லாம் பத்தலை. அதான் வேணும்னா எடுத்து எல்லாத்தையும் வச்சிடறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, நீ எடுத்ததில் ஒரு 1 மணி குறையாமல் வச்சுட்டு உன்னை விட்டுடுறேன். ஏ, என்ன சும்மா நிற்கிறே, எடுத்ததை குடுறா? அதான் எடுத்ததெல்லாம் வச்சுட்டேன் சார். ஏ, லட்டு யாருக்கு வேணும், நகையே குடுறா? எந்த நகை சார்? ஆ, நீ திருநே நகை. சென்ட்ராய்? நீங்கள் சென்ட்ராயனா? கோட். நீங்கள் சென்ட்ராயன் தானே? பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட்? ஏடிஎம் போனால் மொதல் பாஸ்வேர்ட் போன தம்பி. படகா கேஷ், ஏடிஎம் போகணுங்கிற அவசியம் இல்லை. சின்னதாக என்னை இங்கே அமுச்சு விட்டார்.
சின்ன பாஸ்வேர்ட் பத்தி எதுவும் சொல்லியா? பாஸ்வேர்ட்? He's asking for a password. Do you believe it? கஞ்சா தானே விக்ரா? என்னமோ கொக்கைன் ஹெரான் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறா? அதான் சின்ன அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்கிறான்ல. காசை வாங்கினோமா பட்டணத்தை கொடுத்தோமான்னு இல்லாமல் இது சின்ன பிள்ளைத்தனமால தெரியுது. உனக்கு இது சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது, எனக்கு இது கேமா தெரியுது. ரெண்டு பணம் கொடுத்த வேலை வட்டி இல்லாமல் இங்கே வந்து வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுது. நீ ஒரு முடியுது, இவன் ஒரு முடியுது. இஷ்டப்புக்கு மேலே பேசலான்னு தெரியுது, கஷ்டப் சத்துட்டு போகலான்னு தெரியுது. What is poo? Poo this flower. Flower? Yes. You this flower. I'm like a flower? Yeah. Oh, thank you. Wake up, man. He's abusing us. Chinna mentioned some code, didn't he? What the heck is it? Barota? Barota. போயிட்டேரு. அந்த வெள்ளக்காரனே அவனையும் பிடிச்சே ஐயா. எங்க ஓடிட்டானுங்க? எவனுக்கா தெரியும்? உழவுப்பு கட்டவன் பொண்டாட்டி தலையை சச்ச மாதிரி ஒன்று கடிக்க போயிட்டு எதுக்குன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கான். நான் வண்டிக்கு வந்துட்டேன் வாயா. ஒரு டீ. டீ யாருவாப்பா? ஒரு டீ. டீ யாருவாப்பா? அரை டீ. ஏய், இங்கே ஒரு டீ போடுறா. ஆதித்குமார் மாதிரி தெரியுது. நீங்க என் டீ கிளாஸ் உடைச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்னொரு டீ வாங்க காசு இல்லை. சரி, பின்னா அதுக்கு இன்னொரு டீ வாங்க காசு தாங்க. தட்டா பிச்சை எடுக்கிறான்பா. நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன், இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாய் மாதிரி பேசுற பேய் மாதிரி பேசுறேன். டேய் முட்டா பிள்ள, போட. நம்பர் 28 தேர்ட் மெயின் ரோட், ராஜா அண்ணாமலைபுரம். அந்த வீட்டில் என்ன திருடணும்? ஒரு பச்சை கலர் சிடி, அதில் சிகப்பு கலரில் மண்டவிட போட்டிருக்கோம். திருட்டு விசிடி மேட்ரா, அதுக்கு வேற ஆளை பாருங்க. எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்கு பாஸ்.
மிஸ்டர் மைல்ஸ், அது திருட்டு விசிடி இல்லை. என் ப்ரைவேட் லைஃபை ஒரு கூட்டம் படம் பிடிச்சி வச்சிருக்கு. பிளாக்மெயில் பண்ணி எத்தனை லட்சம் கேட்டதாலும் கொடுத்துருப்பேன். அவங்க மோட்டிவ் வேறு, பிஸ்னஸ் பார்க்க. என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. என் வீட்டு கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே இப்போ அந்த சீடியில் தான் இருக்குது. புரியுது. இந்த மாதிரி தப்பு எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் பணக்காரனும் பாப்புலராக இருக்கிறனும் பண்ணும்போது அது எல்லாரோட கவனத்தையும் இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த சீடி இனி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. தேங்க்ஸ். அப்படியே அந்த சீடியோட சேர்த்து ஒரு பொம்மை எடுக்கணும். புரியுது. தங்கத்தால் செஞ்ச சாமி சிலைய பொம்மைன்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அது ஒரு சாதாரண கோமாளி பொம்மை. இந்த கரடி பொம்மையெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி துணி பஞ்செல்லாம் வச்சு தச்சு. பாண்டி பஜாரில் 100 ரூபாய்க்கு கிடைக்குமே அந்த பொம்மையா? அப்போ அது அங்கேயே வாங்கிக்க வேண்டியதானே? எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குது பாஸ். நான் பொம்மை திருநகர விஷயம் வெளியே லீக் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுறது? அந்த சீடியை வச்சு என்னை மிரட்ட வந்த கும்பல் போகும்போது என் பொண்ணுட்டு வந்து அந்த பொம்மையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணுட்டு இருக்கு. அந்த பொம்மையை ரொம்ப ஆசையாக வச்சுருந்தான் என் பொண்ணு. அது இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். காரணங்கள் உணர்வுபூர்வமாக பலமாக இருந்தால் எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் செய்வான் இந்த மைல்ஸ். இதுவும் என்னோட ஜாப் எத்திக்ஸ். அந்த பொம்மை ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை, பட் அது ஒரு சிகப்பு கலர் கோமாளி பொம்மை. நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். வயிற்றில் கூட ஹாப்பி லைஃப்னு எழுதியிருக்கும். அந்த பொம்மையை கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்க. இந்த பொம்மை இல்லை, ஆப்பிள் பழமாக ஏதோ சொன்னீங்களே அந்த பொம்மை வரீங்க. அது ஆப்பிள் போல இல்லை மைல்ஸ், ஹாப்பி லைஃப். ஆ, அந்த பொம்மையை வரைஞ்சு கட்டுங்க மைல்ஸ். அது பொம்மை இல்லை, எழுத்து. சீட்டு கம்பெனி நடத்தி நிறைய சேர்த்து வச்சிருக்கான் பஸ், கண்டிப்பாக நிறைய தரும். உங்களோட நிறைய என்னென்ன எங்களுக்கு எப்படி பஸ் தெரியும்? பாசிட்டிவாக இருங்க சென்ட்ராயன், பெருசாக நினைங்க, பெருசாக நடக்கும். மாமூடி வேண்டிங்களா? ஆ, வாங்கிட பஸ். சென்ட்ராயன், என்ன இது? மங்கி கேப் பஸ். இது மங்கி கேப்னு தெரியும் சென்ட்ராயன். அதையும் என்கிட்ட தெரியுங்க. நீங்கள் தானே பஸ் கேட்டீங்க? நான் முகமூடி கேட்டேன் சென்ட்ராயன். போன இடத்துல முகமூடி இல்லையா? இருந்துச்சு பஸ். சென்ட்ராயன், நீங்கள் முகமூடி வாங்கிறது கடத்திருக்கு போனீங்க. போன இடத்துல முகமூடியும் இருந்திருக்கு, ஆனால் அதை வாங்காமல் நீங்கள் மங்கிக்க வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் பஸ். இந்த இடத்துல நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது சென்ட்ராயன், ஏன்னு சொல்லணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஸ். இது தாடை வரைக்கும் மறைக்குது, அது எக்ஸ்ட்ராவாக வாயை முக்கியம் மறைக்குது. அதுக்கு போய் அவன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அதான் பாஸ் இதையே வேண்டான்ட்டேன். இது ஏன் சார் ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது? அது மட்டும் எனக்கு பஸ், எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினப்பேன். அதான் நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்ட்ராயன் போகிறோம், திருட போகிறோம் சென்ட்ராயன். யார் நீங்கள்? அத்தா, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் தாத்தா வெள்ளச்சாமி. ஓ, நீ அப்பா? நான் கூட பயந்துட்டேன். ஆமாம், என்ன காரங்காத்தால் இங்கே வந்து நிற்கிற? இல்லைத்தா, நீங்கள் காலையில் 3 மணிக்கு கிளம்புறதா சொன்னீங்க. இப்போ தானே 5 மணி ஆகுது, இன்னும் அரை நாள் இருக்கே. ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில்? இல்லைத்தா, நீங்கள் கிளம்புறீங்கல்ல, அதான் மாமா. மாமா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரா? நல்ல வேலை பண்ணி வந்தேன். ஆக்சுவலி நேற்று ராத்திரி உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வேலைக்காரி வீட்டுக்கு போயிட்டான். வேலைக்கார பையன் நேற்றுன்னு பார்த்து கூப்பத்துக்கு போயிட்டான். நாங்கள் வேறு இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அதான் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் மாமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா
இந்த குளிருக்கே குரங்குள்ள போட்டிருக்கீங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. வாந்தரம் போணும். பா, என் கையில் என்ன பால் பாட்டில் இருக்கா? இல்லை நான் கை சுப்பிட்டுருக்கேனா? இல்லை சட்டி போட்டு தரையில் உருண்டுருக்கேனா? இருக்கேனா? இல்லை. அப்புறம் ஏன்டா ஸ்டூப்பிட், என்ன பாப்பானு கூப்பிடுற? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு? ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்க. And what the hell are you doing in my room? கபர, சத்தம் போடாம என் கூட அந்த ரூமுக்கு வந்துரு. இல்லைனா இல்லைனா என்னடா பண்ணுவேன்? மாமி, எதுக்கு சும்மா கண்டவனெல்லாம் ரூம்குள்ள அலோவ் பண்றீங்க? ஃபூல். இங்க என்ன பிரச்சனை? இந்த புள்ள நொறுண்டு பிடிக்குது பாஸ். புள்ளையா? ஹே, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், வெளியில போ. ஓ, நீ தான் அந்த கோமாளி கேங் லீடரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ கெட் அவுட் யூ ஸ்கவுண்டல். ஆர் யூ ஃப்ரம் தி மெண்டல் ஹாஸ்பிடல், யூ கிரேசி நட் இடியட்? ஹவ் டேர் யூ என்டர் மை ரூம் வித்அவுட் மை பெர்மிஷன்? டு யூ நோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் இஸ் எ போலீஸ் கான்ஸ்டபிள்? ஐ அம் கோனா புட் யூ பிஹைண்ட் பார்ஸ் அண்ட் பிரேக் யுவர் நீஸ். ஹவ் டேர் யூ கம் இன்டு மை ரூம் அண்ட் பாஷ் மீ அரவுண்ட், யூ பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ். ப்ளட்டி ஹெல், ஹூ டு யூ திங்க்? போடி. Thank you.
மிஸ்டர் பக்தவத்ஸலம், எஸ் நீங்கள் கேட்ட கிரேட் டேன். என்ன அது? கிரேட் டேன் குட்டி சார். இல்லையே, இது நாய்க்குட்டி தானே? நாய்க்குட்டியா? டேக் எ க்ளோஸ் லுக் சார். இந்தியாவில் பிறக்கிறதுக்கு பேர் தான் நாய். திஸ் இஸ் பிரிட்டிஷ் ஹவுண்ட். இந்த ஜாதிக்கு கிரேட் டேன் பேர். புலிக்குட்டி மாதிரி. புலிக்குட்டியோ எலிக்குட்டியோ, அது ஏன் என் வீட்டுக்கு எடுத்து வந்தீங்க? ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணா நான் இதை பராக் ஒபாமா வீட்டுக்கு கொண்டு போக முடியாது இல்லை? அதுக்கு தான் நான் நாய்க்குட்டி ஆர்டர் பண்ணா. நான் எந்த ஃபோனும் பண்ணலையே. நீ பண்ணியா? பட் உங்களுக்கு நாய்க்குட்டி எதுக்கு சுபின்? உங்களுக்கு புது கார் இருக்கு டாட். So you are the sweet lady making the deal here. May I present you this and this? நாய் எனக்கு பில்லா இருக்கு. As you say, Senorita. Your bill, sir. What? ஒரு நாய்க்குட்டிக்கு 30,000? This is ridiculous. இந்த நாய்க்கு இது ரொம்ப கம்மியான தொகை சார். ஏன்னா இது சாதாரண நாய் இல்லை, கிரேட் டேன். புலிக்கு பயப்படாதவங்க கூட இதுக்கு பயப்படுவான். 30,000 செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா 30 கோடியை இதை நம்பி வாசல வச்சுட்டு போலாம். இட்ஸ் எ டைகர். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் யூஸ் தி ரெஸ்ட் ரூம். என்ன? எனக்கு பாத்ரூம் போகணும். அதெல்லாம் நாங்கள் பணம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரெடியா போய்க்கோ. இப்போ உட்கார். இம்பாசிபிள், எனக்கு இப்பவே போகணும். சென்ட்ராயன், இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. என் ரூம் கீழே இருக்கு. சாரி, ஒரு ரூம் மட்டும்தான் அலோடு. அது நான் சொல்ற ரூம் மட்டும்தான். வ்யவஸ்தையே இல்லாம கதவுக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து நிப்பியா? கொஞ்சம் வெளியே நில்லு. நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசினதும் நான் கடமையை தவறிட்டு தான் நீ தப்பு கணக்கு போட்டேன். பாஸ் உனக்கு காவலா என்ன அனுப்பியிருக்காரு. நான் அங்கே தான் நிற்கணும். பாத்ரூம்ல கூட வாடா திருடுவீங்க. இப்போ நிம்மதியா? நிம்மதியா? இப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்கள் 5 பேரும் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. அது என்ன 5 பேர்? எங்கள் அக்காவுக்கு 5 தான் லக்கி நம்பர். எனக்கு என்றைக்குமே உங்களை மாதிரி நம்பர் 1 தான் லக்கி நம்பர். நானும் ஒயிட்டு கீழே போய் பணத்தை தேடுறோம். நீங்கள் 2 பேரும் உங்களை பார்த்துங்க. யாராவது பேசுனாங்கன்னா பேசுகிறவங்க முடிஞ்சு பேத்துருங்க.
எல்லாரும் அமைதியா இருக்கணும், புரியுதா? எல்லாரும் தலையில நில்லுங்க. என்ன? எல்லாரும் தலையில நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? ஒரு வயசு வருமானா? எங்களை பார்த்தா ஸ்கூல் போற பசங்க மாதிரியே தெரியுது. நீங்க தேவையில்லை, நீங்க மட்டும் உக்காரலாம். முட்டாளுங்க. சென்ட்ரையன், என்ன இது? எல்லாரும் தலையில நிற்காம பஸ். அதான் நானே பார்க்குறேன் சென்ட்ரையன், ஏன் அப்படி நிற்கிறாங்க? நானே தான் பஸ் நிற்க வச்சோம். கண்டிப்பாக அவங்களா இஷ்டப்பட்டு தலையில நிற்க போகிறது சென்ட்ரையன், அதுவும் எனக்கு தெரியும். ஏன் அப்படி நிற்க வச்சிங்க? நீங்கள் தானே பஸ் சொன்னீங்க, பேசுகிற மூஞ்சி பேக்க சொல்லி. மூஞ்சி பேக்க மனசு வரல, அதான் சென்ட்ரையன் இப்போ தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கொடுங்களேன் சென்ட்ரையன். குழந்தைகள் மட்டுமே உட்காரச்சலாமே.
குழந்தைங்க மட்டும் உட்காரலாம். ஏன்னா அவங்க குழந்தைங்க. என்ன கொடுத்தா எங்க லேடிஸ் கிளப்ல எல்லாரும் குழந்தை மனசுக்காரின்னு சொல்றாங்க. Don't be silly, mom. Thanks, boss. பீரோ, லாக்கர், கபோர்ட் எதுலையும் பணமும் இல்லை, நகையும் இல்லை, எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. அதான் அப்புறம் வந்து எங்கள் டேடி சொல்ல வராரு, நீங்கள் சொல்லவே விட. டே அரட்டிக்கிட்டு பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? டேய், நீங்கள் ரொம்ப தப்பான இடத்துக்கு திருட வந்திருக்கீங்கடா. அது இன்னுமே உங்கள் களிமண் மண்ணை எங்களுக்கு புரியல. உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா? எங்கள் அப்பாவோட சீட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பல கோடி ரூபாய் கடன்காரங்க. அதான் நாங்கள் இந்த ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓடுறோம். இன்னைக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அப்போ அரித்துவர் போறேன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் லூசுங்க கிட்டயும் அப்படிதான் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் ஹை கிளாஸ் பிச்சைக்காரங்க, நாங்கள் போட்டிருக்கிற நகையெல்லாம் கூட கவரிங் தான். என்ன அரிசி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லையா? ஆ, இப்போதைக்கு எங்களோட சேர்த்து நீங்கள் அஞ்சு லூசுங்க தான் இருக்கீங்க. யாரே பக்தவச்சலம், ரெண்டு மாசமா வட்டி கட்டலே, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறே, சேட்டுக்கு கடுக்கா கொடுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை அப்படி இல்லை, இல்லை சேட், கொஞ்சம் பிஸ்னஸ் டென்ஷன், அதனால் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அபே, உங்ககிட்ட பணம் போட்டேன், முட்டாளங்கிட்டே உன் கதையை சொல்லு. மேரி குமத் பத்தா, நீ ஊரே விட்டு ஓடி போடுறது எனக்கு நியூஸ் வருது. சாலே, என் பைசா தராமனி எங்கேயும் போக முடியாது. அவர் தான் பணம் தந்துருவாங்கிறார்ல, தந்துருவார், தேவையில்லாமல் பேசக்கூடாது, கிளம்பு. என்ன பக்து, ஆள் செட்டப் பண்ணியிருக்கியா? இவங்க யார் தெரியுமா? தாவூத் பாயோட ஆளுங்க. தாவூத் பாய் யாருன்னு தெரியுமா? மும்பைக்கு டான், சென்னையில் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான். நான் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ சில்லியாக மூணு முட்டா பசங்களே வச்சுக்கிட்டு புச்சாண்டி காட்டுற. ஏன் கோப்பிங் செட்டு மாமா, உங்களுக்கு எவ்வளோ காசு தரணும்? டோட்டல் 2 crore செட்டில்மெண்ட் பாக்கி இருக்கே. 2 crore? 2 crore? என்ன என்ன தெருக்கோடியா? இங்கிலீஷ் தெரியாது உனக்கு முட்டாள். அரே மேரா டேம் காயே மஜா லேராயரே. ஏய் தும் தோனோ, என் கூட எங்கள் எதுக்கு வந்தீங்க? யா ஹுவாரு? எனக்கு ஆன்சர் தெரியும். அபே ஸ்டூபிட், நான் என்ன இங்கே ஸ்கூலாக நடத்துகிறேன்? ஏய், இவங்க ரெண்டு பேரும் அப்பண்டிஸ் பசங்க, ரியல்ஸ் கேங்ஸ்டர் சலீம் பை ஹாபிஸில் இருக்காங்க. இங்கே பணம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நாம் அங்கே தான் போகிறோம். என்ன புரியுதா முட்டாள்? என்ன குபேரன், நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீ பணம் கொடுத்தே தெரியுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் பாசு. அப்போ நீங்கள் சேட்டை பின்னால் காசு எடுத்துட்டு போங்க, நான் போய் நம்ம சென்ட்ரா எனக்கு கூட்டு வந்துடுறேன். ஒரு கை குறையுது இல்லை? ஏய், என்ன ரெஸ்பெக்ட் குறையுது முட்டா? என்ன குறையுது குறையுதுன்னுட்டு என்ன முட்டான்னு சொல்கிறியா? நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் மணக்கும், நாங்கள் தமிழில் பேன நார்மடா. மூஞ்சியில் என் பிச்சங்க. டேய் கோதுமை தண்ணி, வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஒழுங்காக தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன். அப்புறம் என்ன வாயிட்டேன், ஷட்டரை சாத்த வேண்டியதானே? என் குப்பத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரில அவனுங்களுக்கு. இங்கே ஏதாவது மாவட்டர் கூட நந்திர விடாந்தான் கம்முணுகிறேன். இவன் கிழிப்பான், அவனுக்கு சேட்டை என் வாழ்களையும் கிழிச்சி எடுத்துருந்தேன் பார்த்துருந்தான். இவனுக்கு அடியில் இருந்து மேலே வரைக்கும் அத்தனையும் கிழிஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு முழுக்க முட்டி தெரிஞ்சு சாக வேண்டியது தானா? கவலைப்படாத, இந்த பக்த வச்சலத்தோட ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட மறுபக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். டேய் சரவணா, நான் சொல்கிறது குறுக்க பசங்க வைக்கல், என் வீட்டுக்கு நாலு திருட்டு பசங்க வந்திருக்காங்க. நீ இந்த மாலெலாம் கூட்டுக்கிட்டு பொருளை எடுத்துகிற உடனே வா, புரியுதா? ஹலோ, ஹலோ பாப்பா. அப்பா இல்லையாம்மா? டாடி குளிச்சுட்டு போங்க. சரிம்மா, அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே பக்த வச்சு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கினாரம்மா ஐஸ்கிரீம். அப்பா ஃபைவ் ஸ்டாரும், ஃபைவ் ஸ்டாரு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கிட்டு வரம்மா. அப்பா வந்து டைரி மில்க், டைரி மில்க்கும் வாங்கிட்டு வரம்மா. அப்புறம் அப்பா த்ரீ டைரி மில்க், த்ரீ டெய்ரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்புறம் லட்டு, இட்லி,
பால்கோவா ஜிலேபி வடை இடியாப்பம் பாங்கிரி சைசதம் பீசா சிக்கன் ரைஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்ல? ஏன் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற வேணாமா உனக்கு? இவனுக்கு பணம் இல்லைன்னு எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவானுங்க. போலீஸ் வந்துச்சுன்னா நம்ம வெளில கிளம்ப முடியாது. இன்னைக்கும் பார்த்து எல்லைக்கு அப்பால தொடர்பு வச்சிருக்கான் சண்டால பையன். சென்றேன், இந்த வீட்டில் செல்போன் மாதிரி தெரிஞ்சாலும் உடச்சி சுக்குனூர் ஆக்கிருங்க. என்ன கேட்டாரு? அவர் தரப்பு வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நாமளும் நம்ம தரப்பு வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைப்போம். அந்த மூணு குண்டையும் அந்த கடைசி இடத்துல கொண்டு வந்துருங்க. எங்களை கேட்க வேண்டாம், நீங்களே உட்காந்துக்கலாம். தாத்தா மாடிடா, தாத்தா மாடிடா. என்னடா இழிப்பு? எனக்கு பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போகிறது உனக்கு என்ன ஹாபியா? நான் இங்கே திருட வந்தேனா இல்லை உன பாத்ரூம் கிடப்பு வந்தானா? கூடவே ஒரு ஆள் இருந்தால் எப்படி பாத்ரூம் போகிறது? அதுக்காக தனியாக உன ராக்கெட் ஏற்றி நிலாவுக்கு அனுப்ப முடியும்? சென்ட்ராயன், சாரி, சில விஷயம் கண்ட்ரோல் இல்லை. கதவு சாத்திட்டல, அது தானா போயிடும். கதவு சாத்தினதுக்கு அப்புறம் அது உன்னோட பிரச்சனை, நான் என்ன பண்றது? இதெல்லாம் சகஜம் தானே? அசிங்கம் பிடிச்சவனே, இதுல உங்களுக்கு வேற சகஜமா இருக்கலாம். நல்ல நல்ல குடும்பத்துல பிறந்தவன். ஹலோ, இந்த சப்ப மேட்டர்லாம் குடும்பத்துல இருக்காத. நல்ல குடும்பத்துல பிறந்தவனா? நானே எந்த குடும்பத்துல பிறந்தனு தெரியல. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, திருடுறது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் வன்முறை அதை விட பெரிய தப்பு. அதனால் நான் எப்படி அகிம்சை முறையில் அமைதியாக இருக்கணும், அதே போல் நீங்களும் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்காமல் அமைதியாக உட்காருங்க. தயவு செஞ்சு போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ். மிரட்டுறதே எவ்வளோ நாசுக்காக மிரட்டுறான் பாத்தியா? எங்களை ஏமாத்திடலாம், ஆனால் போலீஸ் ஏமாற்ற முடியாதா? தயவு செஞ்சு போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க, நான் எதையுமே திருடல. ஏதாவது இருந்தால் தானடா திருட முடியும். ஒழுங்க முட்டி போட்டுட்டா.
நானும் ரொம்ப நேரமாக பொறுமையாக இருக்கேன். ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. நாங்கள் தேர்ந்த வரைக்கும் எங்கேயுமே பணத்துக்கணும். இல்லைன்னு சொல்லாதீங்க, அந்த நம்பருக்கு நான் கேனே இல்லை. தயவு செஞ்சு பணம் எங்கிருந்து சொல்லிடுங்க. இந்த வீட்டில் பணம் நகை ஒன்றுமே இல்லை பாஸ். என்னைக்கிடா திருடுங்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்கள். ஒழுங்கு மரியாதை பணம் இருக்கிறத சொல்லிடுறேன். இல்லை இந்த பொண்ணு குத்தி கும்பிடுவோம். டேய் என்னத்தரா சொல்கிறது, இருந்தால் தான் கொடுத்துருப்போம். உன்னை கெஞ்சி கேட்டுற விட்டுறா. அப்பா நீங்கள் எப்பா கண்டவங்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க? டேய் நீங்கள் அஞ்சு பேரும் கண்டிப்பாக போலீஸ்ட்டு மாட்டுவீங்களா? ஏ லக்கி நம்பர் பற்றியும் இன்னொரு அஞ்சு பேர்னா குத்திடுவேன். அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருன்னு சொல்லாமல் நாலு பேர் சொன்னா சொல்ல முடியும். யாரு அஞ்சு பேர்? நீங்கள் தாண்டா. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்போ இவன் உங்கள் இல்லையா? யாடா நீ? நான் திருடம் பாஸ். ஏய் பொய் சொல்லாத, நீ எங்க ஆள் இல்ல. நான் தண்ணி டிபார்ட்மெண்ட் பாஸ். பணம் காசு திட வரல. வேற என்னடா திட வந்தா? சிடி திட வந்தேன் பாஸ். அப்போ நாங்கள் என்ன பின்னுக்கு திட வந்தோமா? நிஜமா தான் பாஸ் சொல்கிறேன். பழக்க தோஷத்தில் பணம் நகையை தேர்னது உண்மைதான். பட் நான் இங்கே வந்த பர்பஸ் ஒரு சிடி தான். நான் சக தொழிலாளிங்கக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஜாப் எதிக்ஸ். நிஜமாவே இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை பாஸ். ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ. ஹலோ பார்ட்னர், என்னையா உன்னோட அந்த செல்ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஏ அந்த செல் டெட் ஆயிடுச்சுடா. என்னையா சொந்தக்காரன் டெட் ஆன மாதிரி அசால்ட்டாக சொல்கிற? சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணத்தை எல்லாம் நம்ம ரெண்டு பேர் பேர்லேயும் தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி துபாய் பேங்கில் போட்டாச்சு. நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ரெசிடென்சி விசா ஓகே ஆயிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆனதுனால மூணு மணி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு மிட் நைட் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஏர் டிக்கெட்டும் விசா பேப்பர்ஸும் எடுத்துகிட்டு சாயந்தரமாக உன் வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, நான் ஏர்போர்ட்லேயே வந்து. இல்லை பார்ட்னர், கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது செலவு இருக்குமேன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபாய் இந்தியன் கரன்சி வாங்கி வச்சிருக்கேன். தேவையில்லடா. யாருக்காவது கொடுக்கணுனாலோ இல்லை இங்கே ஏதாவது வாங்கணுனாலோ அந்த காசு உனக்கு யூஸ் ஆகும்ல? தயாரா பார்ட்னர், துபாயில் நாம் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாய். இப்போ என்ன முடிவு எடுக்கலாம் நண்பர்களே? பணம் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போகலாங்கிற தவிர வேற என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் பாஸ். எவ்வளவு கமக்கமா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். ஏண்டா அதான் துபாய் வரைக்கும் போய் ஏமாத்த போறீங்கல்ல? எங்க கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏமாத்த போறேன். என்ன குறைஞ்சா போயிடுவேன் உன்ன? திருட்டு. அப்படியே சலீம் பாய், यहाँ मैं बहुत देर से चिल्लाता खड़ा हूँ, मगर आप तो मेरी शकल तक भी तो नहीं देख रहे। ए, तमिल पेसुने तनी दर सोल लिरके। दावुद भाई अनको चेन्नईले पोस्टिंग कुर्ता दू, ना पना फर्स्ट विषयम तमिल कत्तुकिट्टा दू, येन तेरीमा। येना इंद स्टेट पब्लिक कोडु लांग्वेज भक्ति, हाँ, मुली पट्रू। எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் சொந்த லாங்குவேஜ் பேசுகிறதை விட்டுட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் சொந்த பாஷாவே இன்னும் வீடாமல் பேசிகிட்ருக்காங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இது. இது பேசுகிறதுக்கு நாம தான் பெருமை பாடணும். காசு வாங்கி சிக்ஸ் அடிக்கிறான் சொல்லிட்டு தள்ளுங்கடா அவனே. ஆ இங்கே விட்டு. அப்பே பாலே, நீ இந்த ஊர் பணம் சம்பாதிக்கிறே, இந்த ஊர் பூ சாப்பிட்றே, இந்த ஊர் பாஷா பேச மாட்டேன். மன்னிச்சுக்கங்க பாய், ஆனால் இது மொழி பற்று பேசுகிற நேரம் இல்லை, பிஸ்னஸ் பேசுகிற நேரம். நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன் என்னோட பணம் வாங்கி தர்றதுக்கு. அவன் என்னை ஆளை வச்சு அடிச்சுட்டான். என்னை அடித்தது பரவாயில்லை, தாவூத் பாய் ஆளுங்களே அடிச்சுட்டான். பட் நீங்கள் சீரியஸாக தெரியாமல் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கீங்க. பிரெயின் எனக்கு இங்கே எதுக்கு பிரெயின் பேர் தெரியுமா? பாய் மனசில் நினைக்கிறத மூளையாக இருந்து செயல்படுத்துகிறோன்னா அதனால தான். அந்த கோட்டு போட்டவன் யாருன்னு தெரியுமா? மும்பையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். மும்பைக்கு பிஸ்னஸ் மேக்னெட் இங்கே வந்து எதுக்கு எக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான்? சென்னையில் ஒரு கான்ட்ராக்டில் விஷயமா சலீம் போயிட்டு வந்தான். கொஞ்சம் கோக்குமாக்கு வேலை காமிச்சான், அதுக்கு தண்டனை தான் இது. தண்டனையா?
அவன் என்னமோ ஹாயாக பந்து விளையாடிருக்கான். ரெண்டு நடை விளையாடிருக்கான். வந்து கீழே விழுந்துச்சுன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கானே, அவன் அவனை சுற்றுவான். இன்னும் எத்தனை நேரம் இவன் பந்தே அடிச்சுட்டே இருக்கணும்? அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அடிச்சுட்டே இருக்க வேண்டியதானே பந்து விழுகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் அவனை சுற்றுவான். எப்படி இருந்தாலும் பந்து விழத்தான் போகுது. அப்புறம் அவன் கஷ்டப்படுறான். நம்பிக்கை நடுவில் பாய் மனசு மாறிடுதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. உனக்கும் நான் தான் சொல்கிறேன், நம்பிக்கைவே. நாளைக்கு உயிரோடு இருப்போங்க நம்பிக்கை தான் லட்சத்தமாக சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம். அதனால் பாய்கிட்ட கேனத்திரமாக பேசுகிற விட்டுட்டு நம்பிக்கைவே. இப்போ மேட்ச் பார், பாய் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது அவனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு விக்கெட் போயிடுச்சு. அப்படி எந்த துரோகியோட விக்கெட் யாராவது சாச்சிட்டா பரவாயில்ல. ஏய், என்னடா இது? நம்ம பண்ண வேண்டிய வேலை வேற எவனோ செஞ்சிட்டாங்க, அந்த துரோகியை சுட்டுட்டாங்க. வேற யாரும் இல்லை பாய், நம்ம அழகு தான். நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை சுட சொன்னீங்க. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், இவன் நிஜமாவே செஞ்சிட்டான். பாகல் சாலா, பட் ஐ லைக் யுவர் வர்க்மேன்ஷிப். நல்ல வேலைக்காரன் நீ. ஊரை விட்டு ஓடி போறங்கிருக்காங்க. சாப்பிட விட ஒண்ணெல்லாம் வலிச்சு வச்சிருப்பீங்களா? சாப்பிடதா இருக்கா? டாக் ஃபீட் மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுல ஒரு பிளேட் தாங்க. டாக் ஃபீட்னா நாய் சாப்பிடுறது. நம்ம எல்லாம் பீசா ஆர்டர் பண்ணுவோமா? அதனா இனிப்பா காரமா? கஷ்டம், நானே ஆர்டர் பண்றேன். செல்போன். Hello? Yeah, I would like to order 2 cheese pizzas, 2 chicken pizzas, and 2 cups of noodles with chopsticks. And all of them in big size. Spicy or regular? Sir, rotu kada idli thavara vera edhiyum thinnathella pola. Actually, na eppo pizza um burger um na virumbi saapidrathu. கற்பகவள்ளி இருக்காங்களா? ஐ எம் ஏ ஆஃபீஸ் கலீக். இந்த ஃபுல் வீக்காக அவங்க வரல. அதான் கற்பகவள்ளி ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விஷயமா? அவங்க அக்காவுக்கு வளகாப்பு. பட் அவங்களுக்கு அக்கான்னு யாருமே இல்லையே. அண்ணா சார் என்ன நமக்கு அண்ணா, அவர் அண்ணான்னு கூப்பிட்றதில்ல. அந்த மாதிரி ஒரு அக்கா. Staring at me, man. என்ன தொழில் பண்ற? தொழில்? I'm a software engineer. Why are you slapping me, man? ஏன் அடிக்கிற? இப்ப கேள்வி கேட்டல, அதுக்கு தான். இப்பதானே கேள்வி கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஏன் அடிச்ச? இப்ப கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கேன், சந்தோஷமா. Thank you.
சாப்பாடு வந்துடுச்சு. சென்ட்ராயன் நீங்கள் வாங்க. குபேரன் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். குபேரன் இவங்களை பார்த்துக்குங்க, யாராவது அசைஞ்சா. நான் இங்கே தான் இருக்கேன், யாராவது அசைஞ்சிங்க. நான் இங்கே தான் இருக்கேன், யாராவது அசைஞ்சிங்க. எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்ன அட்ரஸில் தான் பாஸ். இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பொருள் கிடச்சிதா? நீங்கள் சொன்ன மாதிரி சிடி இந்த வீட்டில் எங்கேயுமே இல்லை பாஸ். நல்லா பார்த்தீங்களா? சல்லடை போட்டு தேடிட்டேன், கண்டிப்பாக இங்கே இல்லை பாஸ். அப்போது அதை எங்கே சேஃபாக பதுக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என் பொண்ணோட பொம்மையாக கிடச்சிதா? அதுவும் இல்லை பாஸ். மைல்ஸ் என்ன சொல்கிறீங்க, பொம்மை அந்த வீட்டில் தான் இருக்குது, நல்லா பாருங்கள். இந்த வீட்டில் கண்ணா பின்னாலும் பொம்மை இருக்குது, ஆனால் அதில் எதுலேயும் நீங்கள் வரைஞ்ச பொம்மை இல்லை பாஸ். மைல்ஸ் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். எதை புரியற மாதிரி சொல்றது? இந்த வீட்டில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த நாலு திருடனுங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? என்ன எதுக்கு இங்கே பிடிச்சி வச்சிருக்கானுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ். திருடங்களா? அவங்களும் நம்ம இடத்த எடுக்க வந்திருக்காங்களா? அவங்க அவ்வளோ முட்டாளங்களா தெரியல, பணத்தை தான் திருட வந்திருக்கானுங்க. யோ, நல்லா அனுப்பிச்சி வச்சேன் பாரு. சார், சிடி இல்லைங்கிறதுக்காக என்னோட பேமெண்ட்டை நீங்கள் தராமல் இருந்துடக்கூடாது. வச்சிட்டிங்களா? ஓகே. டேய், அந்த ஃபோனை குறா. சாரி சார், மைல்ஸ் ஃபோனில் என்றைக்குமே இன்கமிங் தான், அவுட் கோயிங் வச்சுக்கிறது இல்லை. ஜாப் எத்திக்ஸ் சார். ஐவ் காட் அ ஃபோன். ஹே, குட், கிவ் இட். ஹலோ பாப்பா, அப்பாட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுமா. டாடி கொஞ்சம் கணக்கு இன்னுமா குளிக்கிறான். சரிம்மா, போன மம்மி கிட்ட கூட டாடி கூட சேர்ந்து குளிக்கறாங்க. மம்மி சேர்ந்து குளிக்கறாங்களா? நீ என்ன பண்ற? எனக்கு நிறைய சிப்ஸ் பிஸ்கட் இதெல்லாம் வெச்சு கொடுத்துட்டு டிவில டாமன் சேரி போட்டுட்டு குளிக்க போறாங்க அங்கிள். பரவாயில்ல, போய் கதவை தட்டுமா. நீ ரொம்ப ரொம்ப குட் கேர்ல்மா, போய் கதவை தட்டி மாமா ஃபோன் பண்ணு. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குங்க அங்கிள். சனின சனின, அங்கதான் அவ்வளவு இருக்குல்ல, அல்லதை திரு தொலை. பேட் அங்கிள், உங்களுக்கு கூட பேசவே மாட்டேன். எனி ப்ராப்ளம்? எனக்கு வேறு நீங்களே வந்துட்டீங்க. எனக்கு மட்டும் பசிக்காத பஸ்ஸு, அதெல்லாம் கதை சாத்திட்டு தான் வந்திருக்கேன், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பில் எவ்வளோ பஸ் ஆச்சு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? அவ்வளோ பணம் யார்ட்டு இருந்துச்சு? நைட்டுக்கு ஒரு பார்ட்டி மீல் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதோட சேர்த்து மொத்தமாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நைட் இருந்து சாப்பிட்டு தான் வரான் பஸ். ஒருவேளை சோத்துக்கு 1000 ரூபா செலவழிக்கிறாங்கன்னா இவனுங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பானுங்க? குபேரன்,
அந்த சாஃப்ட்வேர் கரண்ட்ட செல்ஃபோன் ட்ரான் செக் பண்ணிக்கலாம். நான் கேட்டேன் பாஸ், அவன் இல்லைன்ட்டான். குபேரன், அந்த சாஃப்ட்வேர் காரன் உங்கள் சொந்தக்காரனா? என்ன பாஸ், அவன் ஆளை பார்த்தா ஹிந்தி போட கிறம இருக்கான், எனக்கு எப்படி பாஸ் சொந்தானா இருக்க முடியும்? அவன் உங்கள் சொந்தக்காரன் இல்லை, உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கல, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே திருட வந்திருக்கீங்க, அவனை ஒரு ரூம்க்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க. நீங்கள் கேட்டால் அவன் இருக்கா குபேரன் சொல்லுவான். சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. குபேரன், ஆக வேண்டிய வேலைனா நீங்கள் மேலே போய் அவன்கிட்ட செல்ஃபோன் கன் செக் பண்ணணும்னு அர்த்தம். டேய் சரவணா, என் வீட்டில் நாலு திட்டு பசங்க பூந்து எங்களை ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கடா, நம்ம ஆளுங்களை கூட்டு வாடா. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி குளிக்கிறியடா நாயே, சீக்கிரம் வாடா. வேறு ஏதாவது நம்பர் கூப்பிட்டு தொலை வேண்டியதானே? எல்லா நம்பரும் என் ஃபோனில் இருக்குது, என் ஃபோன் அவனுக்கிட்ட இருக்குது. இவன் ஒருத்த நம்பர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து கூட்டணிக்குள்ளியல் போடுறானே. நீங்கள் உங்கள் நம்பர் எதாவது ட்ரை பண்ணுங்க சார். நான் வேணா போலீஸ் கால் பண்ணவா? வேணாம். ஏன் அதுக்கெல்லாம் கேட்காதீங்க, போலீஸை தவிர வேறு யாரை வேணால் கூப்பிடுங்க, இங்கே வேறு பிரச்சனை இருக்கு. ஓகே. நான் உங்ககிட்ட எவ்வளோ டீசெண்டாக செல்ஃபோன் இருக்கான்னு கேட்டேன், நான் உன்னை நம்புனேன், ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். துரோகி, நம்பிக்கை துரோகி. நான் சொன்னேன்ல, ஆரம்பத்திலிருந்தே என் மேலே ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. I didn't do on purpose. I didn't mean to deceive you. Why the hell are you continuously letting me man? ஒன்னு தேவையில்லாம அடிச்சுட்டே இருக்க. Why? What's the reason? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா? ஏன்? Because அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷில் 10 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை சீன் படத்தையும் சண்டை படத்தை தவிர வேற ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? இன்னும் கக்குசு போனால் நம்ம கழுவிட்டு தாண்டா இருக்கோம், வெறும் பேப்பரில் தொடச்சி போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ எல்லாருக்கிட்ட இங்கிலீஷில் பேசு, இப்போ நீ தமிழில் பேசு. ஆட்டோ குமாரு பக்கவோட ஆளு, குணத்துல தேளு இவ பாட்டில தூளு. தெரிஞ்சும் அந்த கையை இனிமே அவன் வச்சிருக்க கூடாதுரா. தலை ஒண்ணுக்கு அர்ஜென்டா வருது தலை. கண்ட்ரோல் பண்ற தக்காளி. எனக்கு சக்கரை தலை, கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். நம்ம தொல்லை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கண்டா. ஒண்ணுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் எப்படா ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுவான்? இப்ப எனக்கு விடுதா அர்ஜென்டா வருது, நான் கண்ட்ரோல் பண்ணல. அதனாலதான் தலை நீங்க தலை. நான் இங்க எங்கனா மூத்திர சந்தா பார்த்து அஷ்டம் தரேன் தலை.
நாங்கள் புதுப்பேட்டிலேருந்து வந்துக்கிறோம். புதுப்பேட்டிலேருந்து வந்தால் பின் வாசல் வழியாக தான் வருவீங்களோ? பழைய துணையெல்லாம் அதில்ல, அடுத்த மாதம் வாங்க. மேட்ரா ஸ்டேட்டாக சொல்கிறாட்டு பீடு. ஹலோ கண்ணி சார், சொல்லுங்கள். பேட்டி கிட்டனு போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. கண்ணி சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், உங்கள் பஞ்சாயத்தை நாளைக்கு தச்சு முடியாதா? ஏய், என் பேர் குமார். நாத்து மெட்ராஸில் என்ன ஆட்டோ குமார், ஆட்டோ குமார் தான் சொல்லுவாங்க. ஓ, ஆட்டோ டிரைவரா நீங்கள்? பிரதர், இது குப்பத்தை சாக்கடை, இதில் காலை வைக்காதீங்க. டீசெண்டாக கணிசை அனுப்பிச்சிடுங்க. நாளைக்கு அவன் வேலைக்கு இல்லைன்னு வேற ஆளை வச்சுங்க. ஆ, ஒயிட் அண்ணன் தான் இவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் போய் கணிசை வர சொல்லுங்கள். அப்படியே குபேரணி சென்டர்னு வர சொல்லுங்கள். கார் ஷெட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. டே கண்ணி சார், உன்னை தேடி ஆட்டோ குமரன் டூபில் வந்திருக்காங்க, வா. டூபிலும் ஆட்டோ குமரன் வந்துக்கிறாங்களா? நான் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் பாஸ். டே சின்ன பிள்ளை மாதிரி அளம தைரியமா வாடா. பாசு வானாம் பாசு. பாசு டே பாசு வானாம் பாசு. குபேரன் சென்ட்ராயன், நீங்கள் ரெண்டு பேரும் கூட வாங்க, கார் ஷெட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. பாசு வானாம் பாசு, விட்டு பாசு. பாசு 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 வானாம் பாசு. பாசு வானாம் பாசு. இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உன்னை நான் நம்புகிறேன். நாங்கள் வர வரைக்கும் நீ தான் இவங்களுக்கு ஆவல். நானா? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால் முடியும். நாத்தல சொல்கிற நீ, உன் பேரை கேட்டால் கொயந்த கூட கம்முன்னு குந்திக்கும். நான் மேட்ச்லாம் மாட்டினா மெய்யாலுமே எனக்கு தெரியாதல. தெரிஞ்சிருந்தா துட்டே வேணாம் என்று டூபிலே. மேட்ரு பஞ்சாயத்து தெரிய வந்துச்சு, பாக்கிஸ்தான் பெட்டில் போய் பேசிடலாம். கிளம்பு. இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறதுக்கோ தள்ளி வைக்கிறதுக்கோ ஏதோ சான்ஸ் இருக்கா பாருங்க தலை. அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அனுப்புறது ரொம்ப கஷ்டம். இதோட சிங்கம் சிம்பிளாக இருந்த எள்ளு எள்ளு பண்ணு கணக்காக உத்தார விடுமா? இல்லை அசால் தேடுவேன் நீ. நீ டாட்டா பாய் பாய் கட்டி அனுப்பிக்கிறதுக்கு நான் இவனை பிளேட் இட்டி லண்டன் கட்டிட்டு போகிறேன். பல்லை தட்டி பஞ்சாயத்து பண்ண போறேன்டே. கை வச்சுட்டீங்களா? பதவி பெருமாணமா நடக்குது? நான் பண்ண தாண்ட இடம் இல்ல தல. சேர பண்ணுங்க வைடா. எல்லாரும் முட்டி போட்டு நில்லுங்கடா. தாதா அண்ணத்தை ரெவிடி, அவனை போய் அடிக்க சொல்கிறேன் அண்ணத்தை. அவனை அறையிலண்ணா, நீ தலையில் நிற்கணும். நிற்கிறிய? நான் தலைகிழவே நின்றுக்கிறேன் அண்ணத்தை. பேண்ட்டு சட்டை இல்லாமல் விளையாட. ஒன்று சத்தம் எனக்கு கேட்கணும், இல்லை அவன் கண்ணை செவக்கணும், இல்லை நீ அம்மனமாக தலையில் நிற்கணும். ஒரே சான்ஸ் தான். என்ன மன்னிச்சிருத்தல.
காட்டு. அவனை உன்னை அறைய சொன்னன தவிர உன்னை திருப்பி அறையக்கூடாதுன்னு சொல்லி. தலை பேர சொல்றேன், எங்க ஏரிய வேணா எடுக்க வேண்டாம். தலை நம்ம என்ன அடிக்கல தலை. ஆனா ஒண்ணு, நீ அடிக்க ஆரம்பிச்சுனா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்த மயங்கி விடுற வரைக்கும். அப்படி மயங்கி விடுற ஸ்டேஜுக்கு வந்தவன் அந்த வழியோடையே தலைகளா நிக்கும். அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக விண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி இன்னும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே வெள்ளக்காரிசு, நீ இப்ப தரையிறங்கலாம். ஐயோ, ஓகே, ரொம்ப வலிக்குதா? நீ என்ன பண்ற? கண்ணீச அறையிற. இங்க பாரு, இதெல்லாம் உங்களை மாதிரி ரவுடி பசங்க வேலை. இதுல அவரு இருக்காத. அவர் கண்டிப்பா அடி வாங்குவார்னு தெரிஞ்சுதானே அவனோட மோத சொல்றேன். ஏய், நீ என்ன என்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்க? வை, என்னால அவனை அடிக்க முடியாதா? நான் ஆம்பளை இல்லையா? அப்போ நாளைக்கு யாராச்சும் உன் கையை பிடிச்சி இழுத்தானா பார்த்துட்டு சும்மா தானே பேங்குறேன், அப்படிதானே? பாப்பா, நம்மால சண்டைக்கு தயார் போல இருக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்லலடா. அவன் அடிச்சது நீ பார்த்தல? எவனையாவது ரத்தம் வர மாதிரி அடிச்சதா ஆம்பளையா? முட்டால் தனமா பேசிட்டு இருக்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. டேய், நீ தானடா அந்த பாய்ப்பையன். உன் பேர் என்னடா? முஸ்தபா. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணை கூட்டு ஓடி போடலான்னு பாக்குறியா? வெட்டி பொலி போட்டுருவேன். எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் தான் வீடு வரைக்கும் ஒருத்தர் கூட்டு வந்திருப்பேன். என்ன பிளான் பண்ணிருக்க? உள்ளெல்லாம் நம்பி வெளில அனுப்பிச்சாக்கா. அது லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு வருவீங்க. நாங்கள் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஆரத்தி எடுத்து. என்னடா சொல்ற? மெய்யால் தான் தலை சொல்கிறேன். நம்ம குமாரனையும் பசங்களையும் மௌரிய பேர்த்து உள்ளே எட்டுன்னு போனதான் என் கண்ணால் பார்த்தேன் தலை. இந்த வக்கா ஆளுங்க மேலே கை வைக்க நார்த் மெட்ராஸில் எவனுக்குடா தில் இருக்கு? மேட்ரு இந்த சவுத் மெட்ராஸ் தலை, ஆரியபுரம். நீ எப்படிடா எஸ்ஆன? இது அர்ஜெண்டாக பிசு வர சொல்லோ, ஒரு மூத்திர சண்டை தேடி போயிட்டேன் தலை. ஆக்சுவலாக குமாரனுக்கும் அர்ஜென்ட் தான், ஆனால் அவர் தான் எல்லாத்தையும் அடகுணும் அடகுன்னு சொல்லிட்டு அடி வாங்க சொல்ல பேண்ட்டை நினச்சிங்கண்ணா தலை. இதுலேருந்து என்னடா தெரியுது? ஒன்றுக்கு வர சொல்லோ அடகக்கூடாதுன்னு தெரியுது தலை. சவுத்தில் இந்த வக்காவுக்கு வாய்ஸ் இல்லைன்னு தெரியுதுடா. அதை இன்றைக்கே ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு தெரியுது. தெரியுதா? ஆ, தெரியுது தலை. Thank you.
பொம்மை வேணுமா உயிர் வேணுமா? உயிர் தான் வேணும். பொம்மையை விடுறீங்களா உயிரை விடுறீங்களா? பொம்மையை விட்டுறோம். ஒரு பெரிய கேங்கோட வந்திருக்கீங்களா? துப்பாக்கி காட்டி மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா துப்பாக்கிய குத்துரு. திரும்பா இந்த மக்காருல அச்சது இல்லாம இப்ப மக்களுக்கு துப்பாக்கி காட்டுறியா? நீ நான் நீங்க நாலு பேர் தான்டா, இங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கல? தல அஞ்சு பேர் இருக்காங்க. தல நீ தானடா நாலு பேர்னு சொன்ன. சொன்ன தல, ஆனா இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க. நீங்க யாரு என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, என் கையில ஒரு துப்பாக்கி இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுல எனக்கு உடம்பாடு இல்லை. ஏன்னா நாங்க இங்க வந்த வேலை வேற, உங்க ஆளுங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்கள ஒரு 20 பேர் அந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது முக்கியமா இல்ல எங்களை அடிக்கிறது முக்கியமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் உன் இடத்துல இருந்தனா அவங்களை காப்பாத்து தான் முடிவு எடுப்பேன். ஏன்னா அறிவு இருக்கிறவன் அதான் செய்வான். அப்படின்னா நான் அவங்களை காப்பாத்தணும் தான் முடிவு எடுப்பேன். வாங்கடா. உள்ளே இருக்கவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க கையில் பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைப்போங்க. சென்ட்ராயன், அந்த கார் எடுங்க. சென்ட்ராயன் சென்ட்ராயன் கார் எடுங்க. சென்ட்ராயன் இவ்வளோ பெரிய காரை நான் மட்டும் எப்படி பஸ் தனியாக எடுப்பேன்? காரை எடுங்க, நான் காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு சென்ட்ராயன். எனக்கு கார் வாதம் எப்படி திறமணும் தெரியாது பாசு. நம்மளால யாருக்காவது கார் ஓட தெரியுமா? அப்ப காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. வைட், யாருக்காக வெயிட் பண்றீங்க? அப்பே ஒரு அட்ரஸே ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியல. ஒரு மணி நேரமா எனக்கு மட்ராஸ் சுத்தி காட்டுறீங்க. உங்களை வச்சு மயிறு வெட்ட கூட முடியாது. மாஃபியா கேங் இங்கே நடத்துறது. அங்கே ஒருத்தன் நிக்கிறான் பார், அவன்கிட்ட வண்டியை நிறுத்து. சார் நம்பர் 28 தேர்ட் மெயின் ரோடு, இங்கே வரும். தேர்ட் மெயின் ரோடு, இதுக்கு பேரலல் ரோடு. ஓ, பட் நீங்கள் சொன்ன வீட்டோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. ஓ, அதுதானா? ரொம்ப நன்றி சார். நான் நம்மளை முன்னால விட்டு பின்னால அனுப்பி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கடா. பெரிய அசஞ்சா சுட்டுற. போலாம் வைட். கே பார், நான் என் பிஸ்தூல கீழே போடுறேன். நீங்களும் வெப்பன்ஸே போடுங்க. ஏதோ இருந்தாலும் பேசிக்கலாம். சொன்னேன் இங்க என்ன போலீஸ் என்கவுண்டர் பண்ற ரேஞ்சுக்கு வந்து நிக்குது. ஸ்டூபிட் சாலே,
நாலு பேர் சொன்னீங்க, நானும் கேஷுவலாக வந்துட்டேன். இப்போ மும்பையில் பிடிக்காதே போலீஸ் சென்னையில் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். ஐயோ, பின்வாசல் வழியாக போனால் யாருக்கும் தெரியாமல் உள்ள போயிடலான்னு சொன்னேன். இங்கே ஒரு பெரிய கேங்கை வெப்பன் சொல்கிற நிற்குது. நான் வேறு போலீஸ் போர்ஸ்லாம் வந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள் வேறையா. யார் அசையாமல் இருந்தீங்கன்னா நான் சுட மாட்டேன், புரியுதா? எல்லாரும் கூலாக இருந்தா நானும் ஷூட் பண்ண மாட்டேன். நானும் அதைத்தான் சொல்கிறேன், பிரச்சனை இல்லாத வரைக்கும் நானும் சுட மாட்டேன். எத்தனை குடமுழக சைஸ்ல இருந்துட்டு அதை டவுசருக்கு போறதவனே கழுத்து.